Linear ஈக்குவேஷன்ஸ் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டூ ஈக்வேஷன்ஸ் தே ஹாவ் கிவன் ஸோ எலிமினேஷன் மெத்தட்னா என்னது பேர்லேயே Elimination means You are going to eliminate variables Okay, to get the values of the another variable, right So, இங்கே எவ்வளோ variables இருக்குது நம்மளுக்கு we have uh, X variable, Y variable இங்கேயும் X variable, Y variable So, நல்லா பாருங்கள் இங்கே எப்படி இதாது ஒரு variable eliminate பண்ணணும் எப்படி எலிமினேட் பண்ணுவீங்கன்னா பை ஆடிங் ஆர் சப்ராக்டிங் ஓகே ஈக்வேஷன்ஸ் am ஐ this மார்க்கிங் திஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகே திஸ் ஐம் மார்க்கிங் as நம்பர் ஒன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் திஸ் இஸ் ஐம் மார்க்கிங் as நம்பர் டூ மார்க் பண்ணியாச்சா so, எப்படி எலிமினேட் பண்ணலான்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரெண்டு ஈக்குவேஷனே ஆட் பண்ணா, ஏதாவது எலிமினேட் ஆகுமா செக் பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஆகிரும் ஒய் மைனஸ் த்ரீ ஒய் என்னாவும் மைனஸ் டூ ஒய் ஆயிரும் ஒய் ப்ளஸ் ஃபோர் நைன் ஆயிரும் அகெயின் ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ எப்படி எலிமினேட் பண்ணிணா ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிணா உங்களுக்கு எக்ஸ் மட்டும் ஆட் ஆகி எக்ஸுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ யூ ஹவ் டு திங்க் அண்ட் எலிமினேட் ஓகே ஃபஸ்ட் வேரியபிள் ஸோ இங்கே பாருங்கள் வெறும் குவாயிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது ஒன்று குவாய்பிஷன்ட் ஆஃப் ஒய் வந்து ஒன்று இங்கே பார்த்திங்கன்னா குவாயிஷன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து டூ இருக்குது இங்கே குவாயிஷன்ட் ஆஃப் ஒய் என்னது மைனஸ் த்ரீ okay so now i'm going to multiply this first equation by 2 okay edanal 2 multiply panren multiply equation 1 by 2 number 2 constant 2 edukku panna porrena inga parunga x coefficient enna irukku 1 inga 2 so nama இந்த first equation na 2 alla multiply panna indha 2 குவாயிஷியும் சேம் ஆயிரும் ஓகே ஸோ ஈஸிலி வென் யூ சப்ராக்டட் யூ கேன் கெட் கேன்சல் ரைட் ஸோ திஸ் வில் கெட் கேன்சல்டு ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன் டூ ஆலை சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் வேண்டாம் ஒய்யை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும் நான் என்ன பண்ணனும் சிங்க இங்கே என்னாச்சு ஒய் குவாயிஃபிஷன் என்னது ஒன்று இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ ஸோ இங்கே வந்து நீங்கள் த்ரீ ஆள் மல்ட்டிப்ளை பண்ணால் என்ன இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும் வென் யூ ஆட் இட் ஓகேவா நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எக்ஸை டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்த எக்ஸ் மட்டும் இல்லை ஹோல் இக்குவேஷனை ஓகேவா எக்ஸ் பிகாஸ் எக்ஸ் வி கோயிண்ட் எலிமினேட்டட் ஓகே ஸோ வாட் ஹாப்பன் நான் எலிமி மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் ஒவ்வொரு டேர்மையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஓகே ஸோ என்ன ஆகும் எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ் எக்ஸ் இன்டூ ஒய் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் டூஸ் ஆர் டென் இப்போ நம்மளுக்கு ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு மார்க்கெட்டர்ஸ் த்ரீ ஓகே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன் வச்சிக்கிட்டு இந்த செகண்ட் இக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கீழே எழுத போகிறேன் ஓகேவா ஏன்னா நம்ம குவாயிஃபிகன் சேம் ஆயிருச்சு ஸோ வி கேன் ஆட் ஆர் சப்ராக் டு கெட் த ஒய் எக்ஸ் வேரியபிள் எலிமினேட்டட் ஓகே ஸோ ஐம் ஐ ஹவ் ரிடன் இந்த சேம் இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன் இது வந்து செகண்ட் இக்குவேஷன் தான் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஆகிடும் சப்ராக் பண்ணால் தான் இது கேன்சல் ஆகும் ஸோ ஐங்க வந்துட்டு சேஞ்ச் த சைன் சப்ராக்ட் பண்ணும் செகண்ட் இக்குவேஷன் சே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும் ஸோ சப்ராக்ட் ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்குது சப்ராக்ஷன் நடக்குது ஸோ இங்கே சேஞ்ச் ஆயாச்சு அங்கே ப்ளஸ் டூ எக்ஸாக இருந்தது மைனஸ் டூ எக்ஸ் ஆச்சு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இங்கே ப்ளஸ் ஆயிரும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் ஓகே ஸோ இங்கே என்ன ஆகிரும் 0 ஆயிரும் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஜீரோ டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஃபைவ் ஒய் டென் மைனஸ் So, y value என்ன கடைக்குது? இப்பு நீங்க equate பிடிக்கலாம். 5y is equal to 6. So, y is equal to என்னது? 6 by 5. Value கடைச்சிருச்சா? 6 by 5. y is equal to 6 by 5. This is the y answer. So, ஒரு answer y கடைச்சிருச்சா? By multiplying the first equation into 2, right? இப்பு நம்மலுக்கு y கடைச்சா? நம்ம இது ஆதி equationல் substitute பண்ணிக்கலாம். இது easy an equation, first equation. So, substitute. Substitute y is equal to 6 5. எங்கு பண்ணனோ?

நைன்டீன் பை ஃபைவ் ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சா நைன்டீன் பை ஃபைவ் சால்வ்னாலே என்னது த கொஷின் இஸ் சால்வ் ரைட் சால்வ்னாலே என்னது ஐ ஹவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பட் ஹியர் என் ஸ்பெசிஃபை எலிமினேஷன் மெத்தட் யூ ஹவ் டு டூ எலிமினேஷன் மெத்தட் ஓகேவா நல்லா அப்சர்வ் பண்ணி எதை வந்து மல் ஆனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த நம்பர் எது தேவையோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிச்சா அப்போ என்ன ஆன்சர் எழுதணும் சொல்யூஷன் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் பை ஃபைவ்

ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸுக்கு எடுத்துக்கலாம் ஒய்க்கு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆகும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் இக்கோட் ஃபைவ் இருக்கா ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இந்த பிளேஸ் ஆஃப் ஃபைவ் இப்போ உங்கள் எக்ஸ் இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஆயிருமா இப்போ நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிணா ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு ஒய்க்கு ஒய் பிளேஸில் ஸோ சப்ஸ்டியூட் என்ன பண்ண போகிறேன் இன் டூ செகண்ட் இக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்லேருந்து இதை எடுத்தீங்க ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் இன் செகண்ட் இக்வேஷன் வாட் ஹில்

The same answer 5 is that 25 minus 19 by 5 that is 6 by 5. So you are getting x value and y value 19 by 5 and 6 by 5. Okay, in both elimination method as well as substitution method. Okay, elimination method very very important method. Okay, two variables will be easy for you when you understand and study. Okay, thank you for watching my channel. Please uh, give comments if any sums are tough, please put it in the comment box i'll uh, explain you uh, so i am welcoming your comments okay so uh, watch my channel subscribe my channel thank you thank you students